ரசூலுல்லாஹ் அடிக்கடி துஆ கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான், மின் சூஇல் கதா. அதாவது இறைவன் எழுதிய விஷயங்கள்ல தீர்ப்பிற்கு இறைவனுடைய தீர்ப்பு, இவைகளில் கெடுதியான தீர்ப்புகள் எனக்கு வந்துடக்கூடாது, கெடுதியான தீர்ப்புகள் இறைவனிடமிருந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வமின் தரக்கு ஷகா, அதே போல கெடுதிகள் வந்து அடைவது, கெடுதிகள் வந்து அடைவதை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதில் என்ன ஒரு மிக முக்கியம், இது நம்ம நினைப்போம் துவாவா என்றைக்கு கேட்டிக்க மாட்டோம். வமின் ஷமாத்தத்தில் ஆதா, எனக்கு வர்ற சோதனையை வச்சு எதிரி சந்தோஷப்படுற மாதிரியான சோதனை எனக்கு தந்துடாத. இந்த வார்த்தையை பாருங்க எப்படி, வமின் ஷமாத்தத்தில் ஆதாண்டா, எனக்கு ஒரு சோதனை வருது, என்னோட போறது வேற, நான் யாருக்கு முன்னால சிறந்தவனா வாழணும்னு நினைச்சனும் அவனே சந்தோஷப்படுற மாதிரியான சோதனை எனக்கு என்ன செஞ்சிடாத, தந்துடாத. வமின் ஷமாத்தத்தில் ஆதா, இது நம்ம நினைக்கிற விஷயங்கள் துவாவா என்றைக்கும் கேட்டிக்க மாட்டோம், துவாவாக என்றைக்கும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு வார சோதனை வச்சு எதிரியொத்தம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறான்னா அந்த மாதிரி சோதனை எனக்கு என்ன செஞ்சிடாது, தந்துடாது. வமின் ஷமாத்தத்தில் அதா, அந்த அதாவது அவன் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது இதில் கேட்டுக்கிறார். வமின் ஜஹ்தில் பலா, சோதனை என்னை மிகைத்து நான் அப்படியே உடஞ்சி போகிறது இருக்கிறேன், இந்த மாதிரியான சோதனை எனக்கு தந்துடாத.